أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم உலகத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு பிரச்சனைகளுக்கு பெரும் காரணமாக இருக்கக்கூடிய மற்றொரு காரியம் குற்ற செயல்கள். இன்றைக்கு உலகத்தில் எங்கு பார்த்தாலும் பல்வேறு குற்ற செயல்களில் மனித சமுதாயம் ஈடுபடுவதை பார்க்கிறோம். பிற மனிதர்களை கொலை செய்வது, பிறருடைய செல்வங்களை பல்வேறு முறைகளில் மோசடி, ஏமாற்று, வஞ்சகம், கொலை, கொள்ளை, பல்வேறு நூதனமான முறைகள், ஆன்லைனில் அது மாதிரி பல்வேறு வகைகளில் பிறருடைய செல்வங்களை அபகரித்து கொள்வதை, பிறருடைய செல்வங்களை மோசடி செய்வதை நாம் பார்க்கிறோம். அது மாதிரி சிறுமிகள் உட்பட பெண்கள் வந்து கற்பழிப்புக்கு உள்ளாக்கப்படுவதை பார்க்கிறோம். இன்னும் பல்வேறு அநியாயங்கள், குற்ற செயல்கள் நாளுக்கு நாள் உலக நாடுகளிலே பெருகிக்கொண்டே செல்கிறது. அப்போ இந்த உலகத்தில் அமைதியின்மை ஏற்படுவதற்கு இந்த குற்ற செயல்கள் ஒரு காரணமாக என்ன செய்கிறது, அமைகிறது. மதுவினால் ஏற்படக்கூடிய கேடுகளை பார்க்கிறோம். அதுபோன்று பல்வேறு முறைகளில் பாவங்கள் வந்து, குற்றங்கள் பெருகிக்கொண்டே செல்கிறது. அப்போ உலகத்தில் அமைதி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் குற்ற செயல்கள் குறைய வேண்டும். அப்போ குற்ற செயல்களை வந்து எப்படி குறைக்கிறது என்பதை வந்து நாம் முறையாக தெரிந்து கொள்ளும் பொழுது தான் உலகத்தில் என்ன செய்யும், அமைதி ஏற்படும். நாம் பத்திரிகைகளில் பார்க்குறோம், 32 தடவை சைக்கிள் திருடியவர் 33வது தடவை கைது அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க போடுறாங்க. அப்போ 32 தடவை வந்து அவர் சைக்கிள் திருடி அதற்காண்டி அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை அந்த குற்றத்தை கைவிடக்கூடிய அளவிற்கு அவருக்கு என்ன செய்யலை, அவருக்கு வந்து அவரை திருத்தவில்லை, அவரை மாற்றவில்லை. அப்போ இந்த தண்டனைகள் என்பது குற்றம் செய்தவனை மாற்றக்கூடிய அளவிற்கு அல்லது குற்றங்களை குறைக்கக்கூடிய அளவிற்கு இருந்தால் மட்டும்தான் உலகத்தில் வந்து அமைதி ஏற்படும். பொதுவாக குற்ற செயல்கள் குறைய வேண்டுமென்றால் இறைவனை பற்றிய பயம் ஏற்பட வேண்டும் என்பது அடிப்படையான ஒரு அம்சம். இரண்டாவது அம்சம் என்னவென்று சொன்னால் குற்ற செயல்களுக்கு வந்து தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும், தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும். அந்த தண்டனைகள் நீதியுடன், நேர்மையுடன், எவர்கள் குற்றம் செய்தார்களோ அவர்களுக்குத்தான் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். நிரபராதீனம் செய்யக்கூடாது, தண்டிக்கப்படக்கூடாது. அப்போ குற்றங்களுக்கான தகுந்த தண்டனைகள் வழங்கப்படுவது உலக அமைதிக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம், உலகத்தில் அமைதி ஏற்படுவதற்கு முக்கியமான அடிப்படை. இரண்டாவது, குற்ற செயல்களுக்கான விசாரணை நீதி நேர்மையுடன் செய்யப்படணும், நடைபெற வேண்டும். அப்படி நடந்தால் குற்ற செயல்கள் குறையும். மூன்றாவது, மனிதர்களுக்கு மத்தியில் பிற மனிதர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, பிற மனிதர்களுக்கு அநீதி இழைப்பது எவ்வளவு பெரிய குற்றம், அதை தடுப்பதற்கு நாம் நம்மை எவ்வாறு சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த போதனைகள் செய்யப்பட வேண்டும். இந்த மூன்றும் இருந்தால் மட்டும்தான் குற்ற செயல்கள் குறையும். ரெண்டு பேர் ஒரே குற்றத்தை செய்கிறாங்க, வலியவனுக்கு ஒரு தண்டனை, வலியவனை தப்பிக்க விடுவது, எளியவனை தண்டிப்பது, இப்படி இருந்ததுன்னு சொன்னோம்னா உலகத்தில் குற்றங்கள் குறையாது, தீவிரவாதம் என்ன செய்யும், இன்னும் அதிகம் அதிகம் பெருகும். உலகத்தில் தான் காரணமாக இருக்குது. வலிமை மிக்கவர்கள் வலிமையற்றவர்களுக்கு அநீதி இழைக்கும் போது அங்கே வந்து அவர்கள் அத்துமீறலில் ஈடுபடக்கூடிய, தீவிரவாத செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலைமை என்ன செய்கிறது, உண்டாகிறது. அப்போ இஸ்லாம் எதை பார்க்கிறது, முதலாவது வந்து இறைவனுடைய பயம் இருப்பதோடு ஒரு நாட்டில் குற்றம் நடக்கிறதா, மனிதர்கள் தவறு செய்கிறார்களா, தவறுகளுக்கு வந்து தண்டனைகள் சரியாக இருக்க வேண்டும், முறையாக இருக்க வேண்டும். தண்டனைகள் முறையாக இல்லை எனும் பொழுது தான் அங்கே பெண்கள் வந்து கற்பழிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இன்றைய உலகத்தில் பாருங்கள், மரண தண்டனையே கூடாது அப்படிங்கிற ஒரு கோஷம் என்ன செய்யப்படுகிறது, எழுப்பப்படுகிறது. அதே நேரத்தில் அவனுடைய பிள்ளையோ, அவனுடைய மனைவியோ, அவங்களுடைய குடும்ப உறவினர்களோ பாதிக்கப்படும் போது அவங்கள வந்து கொல்ல வேண்டும் என்கிற கோரிக்கை வலிமையாக அவர்கள் எழுப்புவதை பார்க்கிறோம். பிற மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது மரண தண்டனை கூடாது என்று பேசுவதையும் நாம் பார்க்கிறோம். அப்போ உலகத்தில் வந்து குற்றங்களுக்கு தகுந்த தண்டனை இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு குற்றத்தை என்ன செய்ய முடியாது, ஒழிக்க முடியாது. இஸ்லாம் அதை உலகத்துக்கு வந்து அது சொல்லுது, நீங்கள் வந்து ஒரு அமைதியான வாழ்க்கை ஏற்பட வேண்டும் என்றால் குற்றங்களுக்கு வந்து தகுந்த தண்டனை என்ன செய்யப்பட வேண்டும், வழங்கப்பட வேண்டும்.
திருமறை குர்ஆனில் சூரத்துல் பக்கரா என்ற அத்தியாயத்தில் வந்து 178-179 வசனங்களில் இறைவன் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்கும் கிசாஸ் ஃபில் கத்லா, நம்பிக்கை கொண்டவர்களே, கொலை செய்யப்பட்டவர்களுக்காக பழி வாங்குதல் உங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இறைவன் சொல்லி காட்டுறான். ஒரு இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் அந்த அரசாங்கம் வந்து தங்கள் நாட்டில் ஒருதன் கொல்லப்பட்டு விட்டால் எவன் கொலை செய்தானோ அவனை தண்டிக்க வேண்டும். பழி வாங்குதல் என்று சொன்னால் தவறு செய்தவனுக்கு தண்டனை கொடுப்பது, அதற்கு பேர் தான் பழி வாங்குதல். அப்போ கொலை செய்யப்பட்டவர்களுக்காக தண்டனை வழங்கப்பட வேண்டும். அந்த தண்டனை எப்படி இருக்கணும்? அல் ஹொர்ரு பில் ஹொர்ரி, ஒரு சுதந்திரமான ஒரு மனிதன் கொலை செய்தால் அந்த சுதந்திரமான மனிதன் தண்டிக்கப்பட வேண்டும், அவன் தான் கொல்லப்பட வேண்டும். அது அபுது பில் அபுதி, அடிமைக்கு அடிமை தான். ஒரு அடிமை கொலை செஞ்சிட்டானா அடிமையை தான் தண்டிக்கணும். ஒரு சுதந்திரமானவன் செய்த கொலைக்காக அவன் அடிமையை தண்டிக்கக்கூடாது. ஒரு அடிமை செய்த கொலைக்கு அவன் எஜமான தண்டிக்கக்கூடாது. ஒரு அடிமை கொலை செய்தால் அந்த கொலை செய்த அடிமையை தான் தண்டிக்க வேண்டும். அது உன்சா பில் உன்சா, பெண்ணுக்கு பெண், ஒரு பெண்ணுக்கு பாவத்தை செய்தாலா கொலை செய்த அந்த பெண் தண்டிக்கப்பட வேண்டும். ஆகா பெண்ணாயிற்றே, பெண்ணை எப்படி தண்டிப்பது அப்படி விட்டுறக்கூடாது. அதுபோன்று இந்த மாதிரி இறைவன் செய்கின்றான், ஒரு பாவ செயலை செய்தவர்களுக்கு வந்து தண்டனை வழங்கப்பட வேண்டும். எவன் தவறு செய்தானோ, சுதந்திரமானவனாக இருந்தால் தவறு செய்தவன் சுதந்திரமானவனாக இருந்தால் அவனுக்கு தண்டனை கொடுங்க, அடிமையானதா அவனுக்கு தண்டனை கொடுங்க, பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணை என்ன செய்யுங்கள், தண்டியுங்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அது மாதிரி சூரத்துல் மாயிதா என்ற அத்தியாயத்தில் 45வது வசனத்தில் திருமறை குர்ஆன் கூறுகிறது, இஸ்ரவேலர் சமுதாயத்துக்கு அல்லாஹ் எந்த மாதிரி சட்டங்களை கொடுத்திருந்தான், வகத்தபனா அலையும் ஃபீஹா, அந்த அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்களிலே அல்லாஹ் அவர்களுக்கு விதியாக்கியிருந்தோம், அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸி, கொலைக்கு கொலை செய்ய வேண்டும். எவன் ஒருவன் கொலை செய்யப்பட்டால் கொலை செய்தவன் அவன் மரண தண்டனை அவனுக்கு விதிக்கப்பட வேண்டும். ஒரு ஐன பில் ஐன், கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினால் எவன் பாதிப்பு ஏற்படுத்தினானோ அவனுடைய கண்ணுக்கு என்ன செய்யணும், பாதிப்பை உண்டாக்கணும். ஒல் அன்ஃப பில் அன்ஃபி, மூக்குக்கு மூக்கு, ஒருவன் இன்னொருவனுடைய மூக்கு வந்து சேதப்படுத்தி விட்டால் எவன் சேதப்படுத்தினானோ அவனுடைய மூக்கு என்ன செய்யணும், அரசாங்கம் வந்து சேதப்படுத்த வேண்டும். ஒல் உதுன பில் உதுன், காதுக்கு காது, அடுத்தவனுடைய காதில் ஒருவன் பாதிப்பு ஏற்படுத்தி விட்டான்னு சொன்னால் எவன் அந்த பாதிப்பு ஏற்படுத்தினானோ அவனுடைய காதுக்கும் அதே போன்ற பாதிப்பினை செய்யணும், ஏற்படுத்த வேணும். ஒ சின்ன பில் சின்னி, பல்லுக்கு பல்லு, அடுத்தவனுடைய பல்லை உடைச்சிட்டானா எவன் உடைத்தானோ அவனுடைய பல் என்ன செய்யப்பட வேண்டும், உடைக்கப்பட வேண்டும். இவ்வாறு தான் எல்லா காயங்கள் ஒரு ஜுரூஹ, எல்லா காயங்களுக்கும் கிசாஸ், சரிக்கு சமமாக என்ன செய்யணும், பழிவாங்கப்படணும். காலை உடைச்சிட்டா அடுத்தவனுடைய காலை ஒன்று உடைத்து விட்டால் தவறு செய்தவனுடைய காலை என்ன செய்யப்பட வேண்டும், உடைக்கப்பட வேண்டும். அடுத்தவனுடைய கையை வெட்டிட்டானா தவறு செய்தவனுடைய கையை என்ன செய்ய வெட்டப்படணும். அடுத்தவனை கொலை செய்து விட்டானா கொலைகாரன் என்ன செய்யப்பட வேண்டும், கொலை செய்யப்பட வேண்டும். இப்போ இறைவன் சொல்லி காட்டுறான், ஃபமன் த சத்தக பிஹி ஹோவ கஃபாரத்துல் லஹு, இந்த மாதிரி அடுத்தவர்களுக்கு ஒரு உடல் ரீதியான காயங்களை ஏற்படுத்திட்டா பாதிக்கப்பட்டவன் மன்னித்து விட்டால் மன்னிப்பு உண்டு. ஒரு கொலை பண்ணிட்டான் அல்லது அடுத்தவனுடைய கண்ணையோ காதையோ மூக்கையோ அல்லது வேறு காயங்களையோ என்ன செஞ்சிட்டான், ஒருவன் உண்டாக்கி விட்டான், இவன் பாதிப்புக்கு உள்ளானவன் என்ன செய்யலாம், இந்த மாதிரி காயங்கள் விஷயத்தில், கொலை மற்றும் காயங்கள் விஷயத்தில் தனக்கு பாதிப்பு ஏற்படுத்தியவனை மன்னித்தால் அது என்ன செய்யும், அவனுக்கு பரிகாரணமாக அமையும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஃபமல்லம் யஹுக்கும் பிமா அன்சலல்லாஹ் ஃபவுலாயிகஹுமுல் லாலிமூன், எவர்கள் அல்லாஹ் அருளியதன் அடிப்படையில் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுறான். அப்போ குர்ஆன் எதை வலியுறுத்துகிறது, குற்ற செயல்களுக்கு வந்து கடுமையான தண்டனைகள் என்ன செய்யப்படணும், வழங்கப்படணும். ஒரு குண்டு வச்சு மக்களை கொள்றான்னு வச்சுக்கிடுங்க, அந்த குண்டு வைத்தவர்களை பிடித்து அதுபோன்று அவர்களை குண்டு வைத்து அவங்களை கொல்லணும். அப்போ தான் அவனுடைய பாதிப்பு அவனுக்கு தண்டனை அவன் பெறும் பொழுது தான் உலகத்தில் மற்ற அப்பாய் மக்களை குண்டு வச்சு கொள்றானா இல்லையா அவனுக்கு பயம் ஏற்படும். கொலைகாரனுக்கு தண்டனையை வழங்கும் பொழுது தான் மற்ற கொலை செய்யக்கூடியவர்களுக்கு பயம் ஏற்படும், உலகத்தில் குற்றங்கள் குறையும். அப்போ தண்டனை வழங்கப்படவில்லை என்று சொன்னால் உலகத்தில் என்ன செய்ய முடியாது, ஒருபோதும் குற்ற செயல்களை குறைக்க முடியாது, உலகத்தில் அமைதி என்ன செய்யாது, ஒருபோதும் ஏற்படாது. திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுது 17வது அத்தியாயம் 33வது வசனத்தில், ஒலா தக்துலு நஃப்ஸல்லத்தி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக்கி, அல்லாஹ் வந்து புனிதப்படுத்தியுள்ள தடை செய்துள்ள எந்த உயிரையும் கொலை செய்யக்கூடாது, அதற்குரிய தகுந்த காரணம் இருந்தாலே தவிர. யாராவது ஒருவன் ஒரு கொலை பாவத்தை செய்துவிட்டால்தான் அவனுக்கு அரசாங்கம் செய்யும் மரண தண்டனை நிறைவேற்றணும், காரணம் இல்லாமல் எந்த ஒரு உயிரையும் கொலை செய்யக்கூடாது என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது.
ஒமன் குத்தில மதலூமன், ஒருவன் அநியாயமாக கொல்லப்பட்டால் ஃபகத் ஜஅல்னா லி வலியிஹி சுல்தானா, அவனுடைய உறவினருக்கு நாம் அதிகாரத்தை ஏற்படுத்தியுள்ளோம். என்னுடைய சொந்தக்காரன் ஒருத்தர் அநியாயமாக கொல்லப்பட்டான்னு சொன்னோம்னா எனக்கு அதிகாரம் இருக்குது. என்ன அதிகாரம்? அரசாங்கம் வந்து என் சார்பாக எனக்கு என்னுடைய சகோதரன் கொல்லப்பட்டதற்காக அரசாங்கம் வந்து கொலை செய்தவனே என்ன செய்யும், பழிவாங்க வேண்டும். அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுறான், பாதிப்புக்குள்ளானவன் வந்து ஃபலா யுஸ்ரிஃப் ஃபில் கத்தில், அதாவது கொலை செய்வதிலே வரம்பு மீறிவிட வேண்டாம். உன்னுடைய சகோதரன் ஒருத்தன் கொலை செஞ்சிட்டானா, சொந்தக்காரனை ஒருவன் கொலை செய்து விட்டானா, நீங்களா போய் அவனை கொலை பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வந்து அல்லாஹ் ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறான், இன்னஹுக்கான மன்சூரா, அவன் உதவி செய்யப்பட்டவனாக இருக்கிறான். சட்டம் என்ன செய்யும், சட்டத்தின் மூலமாக அரசாங்கம் என்ன செய்யும், நான் பாதிக்கப்பட்டால் எனக்கு எவன் பாதிப்பை ஏற்படுத்தினானோ அவனுக்கு தகுந்த தண்டனையை அரசாங்கம் கொடுக்கும். அதனால் பாதிக்கப்பட்டவங்க வந்து வரம்பு மீறி விடாதீர்கள் என்று இறைவன் என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அப்போ உலகத்தில் வந்து அமைதி ஏற்பட வேண்டும் என்றால் குற்றங்களுக்கு தகுந்த தண்டனை செய்யப்படணும், வழங்கப்படணும். குற்றங்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படவில்லை என்று சொன்னால் உலகத்தில் என்ன செய்யாது, அமைதி ஏற்படாது. இஸ்லாம் வந்து என்னென்ன குற்றங்களுக்கு எப்படிலாம் தண்டனை வழங்குது, ஒரு சில குற்றங்களையும் அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தண்டனை முறைகளையும் நாம் பார்ப்போம். சுனன் நசாயி என்ற கிரந்தத்தில் 4660 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. புகாரில் 2413 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் காலத்தில் வந்து எந்த அளவுக்கு அவங்க நீதியை நிலைநாட்டியிருக்கிறாங்க, குற்றங்களுக்கு தகுந்த தண்டனையை வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். நபிகள் நாயகம் காலத்தில் வந்து ஒரு யூதர் என்ன பண்ணுறாரு, ஒரு சிறுமியுடைய நகைகளை பறித்து கொண்டு அந்த ரெண்டு கல்லுக்கு மத்தியில் வச்சு சிறுமியுடைய தலையை வந்து நெருக்கி நசுக்க என்ன செஞ்சிடறாரு, அந்த சிறுமியை வந்து மூத்தாவத கண்டிஷனை கொண்டு போயிடுறான். உயிர் பிரியக்கூடிய தருவாயில் இருக்குது. அந்த குழந்தை அணிஞ்ச நகையெல்லாம் எடுத்துக்கொண்டு ரெண்டு கல்லுக்கு மத்தியில் வச்சு தலையை என்ன செஞ்சிடறாரு, நெருக்கிறார். அப்போ அந்த குழந்தை வந்து உயிர் போகக்கூடிய தருவாயில் இருக்கும்போது அந்த குழந்தையெல்லாம் என்ன செய்கிறாங்க, நபி தோழர்களை போய் பார்க்குறாங்க. அப்போ குழந்தையை தூக்கி கொலை செய்த மனிதர்களை வந்து காட்டுறாங்க, யார் அந்த குழந்தையை நெரிச்சான்னு சொல்லி நாலஞ்சு, இந்த ஆளா இந்த ஆளா உன்னை கல்ல வச்சு நெரிச்சாரு இந்த ஆளான்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு மனிதரை அவர் எவர் வந்து அந்த குழந்தையை வந்து தலையை கல்லால் அடித்தாரோ அந்த ஆளை காட்டும்போது நிறைய மனிதர்கள் காட்டுறாங்க, இல்லை இல்லை என்று அந்த பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி சொல்கிறாள். முறையான சரியான மனிதனை காட்டப்பட்ட உடனே, ஆமாம் இவன் தான் என்ன செய்தான், என்னுடைய தலையை வந்து கல்லை வைத்து நொறுக்கினான், உயிர் பிரியக்கூடிய தருவாயில் இருக்கும்போது அந்த சிறுமி வந்து கொலையாளி என்ன செய்கிறாங்க, அடையாளம் காட்டுறாங்க. அப்போ நபியான என்ன செஞ்சாங்க, அந்த எவன் அந்த சிறுமியை வந்து கல்லால் தலையை நொறுக்கினானோ அதுபோன்றே அவனுடைய தலையையும் இரண்டு கற்களுக்கு மத்தியில் வைத்து நொறுக்குமாறு நபியான சல்லாசன செஞ்சாங்க, உத்தரவிட்டாங்க. அப்போ குற்றங்களுக்கு அதே போன்ற ஒரு குற்றத்தை ஒருத்தன் செய்கிறானா, அது போன்ற தண்டனை அவனுக்கு வழங்கப்படும் பொழுது தான் உலகத்தில் வந்து குற்ற செயல்கள் குறையும். இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இஸ்லாம் சொல்லி காட்டுது எந்த அளவுக்கு இறைவன் சொல்கிறான், சூரத்து நிசா என்ற அத்தியாயத்தை 92 வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், மாக்கானதி மூமினின் யக்துல மூமினின் இல்லா ஹதன், ஒரு இறை நம்பிக்கையாளர் இன்னொரு இறை நம்பிக்கையாளரை கொலை செய்யவே கூடாது, அது பெரும் பாவம், தவறுதலாக நடந்து விடுவதை தவிர. அறியாமல் ஒருத்தர் ஏதாவது ஒரு மானை வேட்டையாடுறதுக்கு அம்படிப்பாங்க, அது என்ன செஞ்சு ஒரு இடையில ஒரு மனிதன் வந்து விழுந்து விடுவான், இது தவறுதலாக நடக்கும். ஏதாவது ஒரு ஒன்றை வெட்டுவதற்காக நாம் வந்து ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தும் போது தெரியாமல் இன்னொருவர் மேலே பட்டியலை செஞ்சிடும், மரணத்துக்கு உள்ளாயிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி தவறுதலாக கொலைகள் என்ன செய்யும், நடக்கும். இந்த தவறுதலாக கொலை நடந்தால் அதற்குடைய இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகிறது, ஒரு இறை நம்பிக்கையாளரை வந்து தவறுதலாக கொலை செய்துவிட்டால் ஒரு அடிமை என்ன செய்யணும், விடுதலை செய்யணும். பாதிக்கப்பட்டவனுடைய குடும்பத்தாருக்கு வந்து உரிய இழப்பீட்டு தொகை என்ன செய்யப்பட வேண்டும், பிளட் மணின்னு சொல்லுவாங்க, இரத்த பணம் சொல்லுவாங்க, இழப்பீட்டு தொகை என்ன செய்யப்பட வேண்டும், வழங்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் வந்து அதை தர வேண்டாம் அப்படின்னு தர்மமாக ஆக்கி விட்டாங்கன்னா அது சிறந்தது. ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு இழப்பீட்டு தொகை என்ன செய்யப்பட வேண்டும், வழங்கப்பட வேண்டும். எதிரி சமுதாயத்தை சார்ந்தவனை கொலை செஞ்சு அவர் மூமினாக இருந்து கொலை செஞ்சால் கூட மூமினான அடிமை என்ன செய்ய வேண்டும், விடுதலை செய்ய வேண்டும். இந்த மாதிரி சட்டங்களை வந்து இஸ்லாம் என்ன செய்கிறது, சொல்லி காட்டு. குற்றங்களை வந்து தெரிந்தே செய்தால் அதற்கு சரியான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அறியாமல் செய்து விட்டானா அதற்கு என்ன தீர்வு என்றும் இஸ்லாம் என்ன செய்கிறது, சொல்லி காட்டுகிறது.